ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனை தேடுதல். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியான வார்த்தைகளை வேதத்திலே பார்க்கின்றோம். தேவன் எப்பொழுதுமே அவரை நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய உறவை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற விதமாக வாசலை திறந்தே வைத்திருக்கின்றார். தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். ஆயினும் நம்மில் அநேகர் தேவனை மிக தீவிரமாக தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. ஏராளமான ஆவிக்குரிய நடவடிக்கைகள் இருந்தும் தேவனை அவர்கள் அறியவில்லை. தேவனை அறிந்த ஒரு அனுபவம் இல்லாததால் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களின் மிகப்பெரிய தேவை தேவனும் அவருடைய உறவுமே என்பதை சரியாக உணராமல் அவர் வழியாக நன்மைகளையே தேடுகின்றார்கள். தேவ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேடுவதையே அநேகர் தேவனை தேடுகின்ற அனுபவமாக தவறாக எண்ணிவிடுகின்றனர். பலருடைய ஜபங்கள் தேவ உறவை தேடும் அனுபவங்களாக இல்லை. எதையாவது பெற விரும்பியே அவர்கள் ஜபிக்கின்றனர். பலருடைய ஆராதனைகள் தேவனை தேடும் அனுபவங்களாக இல்லை. ஏதோ தேவ அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆராதிக்கின்றனர். தேவனே, நான் உம்முடைய நன்மைகளை அல்ல உம்மையே உண்மையாக தேடுகின்றேன் என்று எந்த ஆத்துமா சொல்லும் நிலையில் உள்ளதோ அந்த ஆத்துமா நிச்சயம் தேவனை அறியும். தேவன் அந்த ஆத்துமாவிற்கு தம்மை நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் உண்மையாக தேடுகிறவனுக்கு அவர் தம்மை மறைக்க மாட்டார். நீங்கள் யாராவது ஒருவரை தேடி செல்லும் போதெல்லாம் அவரிடம் கடன் கேட்கும் பழக்கத்தை கொண்டிருந்தால் அந்த நபர் வீட்டில் இருந்தாலும் உங்களை பார்த்து மறைந்து கொள்ளுவார். ஏனென்றால் நீங்கள் அவரை தேடி அல்ல அவருடைய உதவியை தேடியே செல்லுகின்றீர்கள். நம்முடைய ஆத்மாவின் முதல் தேவை தேவ உறவும் ஐக்கியமுமே. ஆதியில் மனிதன் முதலாவது இழந்தது தேவ உறவையும் ஐக்கியத்தையும் தானே. அந்த உறவையும் ஐக்கியத்தையும் மிக முக்கியமாக எண்ணாமல் ஆசீர்வாதங்களை மட்டுமே எதிர் நோக்கினால் தேவன் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஓசியா காலத்து மக்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் தேவனை தேடிச் சென்றார்கள். ஆயினும் அந்த தேடுகின்ற அனுபவம் உண்மையானது அல்ல. அவர்கள் ஒரு மத கடமையாக எண்ணி சில பக்தி காரியங்களை செய்யவே சென்றார்கள். அந்த தேடலை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே அவர்கள் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று ஓசியா கூறினார். ஆம், தேவ உறவிற்காகவும் ஐக்கியத்திற்காகவுமே நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். சிந்தனைக்கு. வாரம் ஒருமுறை ஆலயம் செல்பவர் அல்ல, வாரம் முழுவதும் ஆலயமாக விளங்குகின்றவரே கிறிஸ்தவர். வாரம் ஒருமுறை ஆலயம் செல்பவர் அல்ல, வாரம் முழுவதும் ஆலயமாகவே விளங்குகிறவரே கிறிஸ்தவர்.